வணக்கம் பெற்றோர்களே, நம்ம குழந்தை சிறப்பாக வெற்றிகரமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வளர்கிறதுக்கு முக்கியமான தேவை குழந்தையினுடைய மரபணுவா அல்லது அது வாழும் சூழலா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். சொல்லப்போனால் இது ஒரு பொங்கல் சன் டிவி பட்டிமன்றத்துக்குரிய தலைப்பினே கூட சொல்லலாம். மனிதர்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய உடல் அமைப்பு, உயரம், அவங்க கண்ணின் நிறம், தோளில் நிறம், அவங்களுடைய உறுப்புகளினுடைய அமைப்பு, இத்தனையும் அவங்களுடைய பாரம்பரிய ஒட்டி இருக்குது. அந்த பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது அப்படிங்கிறது ஜீன்ஸ் என்று சொல்லக்கூடிய மரபணுக்கள். மரபணுக்கள் ஒரு பக்கம், பிறந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு பேச்சு, மொழி, திறன்கள், வாழ்க்கை முறை அத்தனையும் அறிந்து கொண்டு பெருசாகி வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றிகரமாக இருப்பதற்கு வாழும் சூழல் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வர்றாங்க. இப்போது ஒரு முக்கியமான துறை உருவாகியிருக்கு, அது என்னென்னா சூழல் சார்ந்த மரபியல், எபிஜெனெட்டிக்ஸ். இது என்ன எபிஜெனெட்டிக்ஸுங்கிறீங்களா? இதுதானுங்க கேள்வி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கேள்வியும் எபிஜெனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது மரபியல். உங்களுக்கு ஒரு மரபணுவை கொடுத்துருக்கிறது, அந்த மரபணுவில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் தன்னைத்தானே முழுமையாக வெளிப்படுத்தி கொள்ளுமா, இல்லை வெளிப்படுத்தாமல் மறைந்து வைத்திருக்குமா, முழுமையான திறன்களை அந்த குழந்தை பெற்றிருக்குமா, குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்கு சூழல் எப்படி உதவியாக இருக்கும், இப்படியெல்லாம் சேர்ந்து படிக்கிறது தான் சூழல் சார்ந்த மரபியல், எபிஜெனெட்டிக்ஸ். ஒரு மரபணுவில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதனுடைய குறியீடு இருக்குது பாருங்கள், அந்த குறியீட்டினை நாம் வளரும் சூழல் மாற்றுங்களாமா, இதுதான் இந்த நூற்றாண்டினுடைய இன்னும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புங்க. சேற்றில் முளைத்த செந்தாமரைன்னு சொல்கிறோம் பாருங்களா, குப்பையில் கிடைத்த மாணிக்கம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு அந்த சூழலில் அவங்களுக்கு உதவி செய்து அன்போடு ஆதரவோடு இருந்த பெற்றோர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள், அவங்க மூலமாக அவங்களுடைய வெற்றிகரமான வாழ்க்கை துவங்குதுன்னு நிறைய நேரங்களில் படிச்சிருப்போம். இதை அறிவியல் பூர்வமாகவே நிரூபித்திருக்கிறார்கள். இந்த மூலக்கூறுகள் நான்கு இருக்குது: அடினைன், குவானின், சைட்டோசின், தைமின். இந்த நான்கு மூலக்கூறுகளும் படிப்படியாக ஒன்றாய் இணைந்து தான் பலவிதமான தொகுதிகள், புரத தொகுதிகள் உற்பத்தி ஆகுது. அந்த புரத தொகுதிகளுடைய தொகுப்பை பொறுத்து தான் அது செய்யக்கூடும் வேலை, அதை ஒட்டி தான் இருக்குது அந்த மரபணுனுடைய முழுமையான குணாதிசயம் வெளிப்படுமா வெளிப்படாதா அப்படிங்கிறது இந்த மூலக்கூறுகளினுடைய தொகுப்பை பொறுத்தது தான். இந்த மூலக்கூறுகளினுடைய தொகுப்பை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது தெரியுங்களா? நாம் கும்பிடுற சாமிக்கு இல்லை, நாம் வச்சிருக்கிற மருந்துகளுக்கு இல்லை, குழந்தைக்கு தரக்கூடிய டானிக்குகளுக்கு இல்லை. ஆனால் குழந்தை வளரும்போது அன்போடு பண்போடு பாசத்தோடு குழந்தையோடு நீங்கள் நேரத்தை செலவு செய்தால், குழந்தை தேவைப்படும்போது அதை செய்யும் செயலுக்கு மறுவினை ஆற்றினா, குழந்தைக்கு விஷயங்களை நாம் ஒரு முன்னோடியாக இருந்து செய்து காண்பித்தால் அந்த குழந்தை கற்றுக்கிறதும் வெகு சுலபமாக வருது. அந்த மூலக்கூறு தொகுதிகளில் மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்ன பாருங்கள், அந்த மாற்றமும் நிரந்தரமாகவே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நிரந்தரமாகவே போகலாம். நிறைய குழந்தைகளுக்கு உயரம், கண்ணின் நிறம் அல்லது தலைமுடியின் நிறம் இது எல்லாமே மரபணு தீர்மானிக்கிறது தான். ஆனால் அந்த குழந்தை எப்படி படிக்கப் போகுது, அதனுடைய மனநலம் எப்படி இருக்குது, அதனுடைய உணர்ச்சி பிரச்சனைகள் ஏதாவது வருமா, அந்த குழந்தைகளுடைய பிற்கால வாழ்க்கையில் நல்ல விதமான தொழிலுக்கு போவாங்களா, நன்கு படிப்பார்களா, இப்படி நிறையா விஷயங்களையெல்லாம் தீர்மானிக்கிறது அந்த குழந்தை வளரும் சூழல், சுற்றுச்சூழல், அந்த மரபணுவை மீறியும் அதற்கு சார்ந்தும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தான் அதற்கு உதவி செய்கிறது.
குழந்தைக்கு இருக்கிற சூழல் சிரமமாக இருக்குது. விளையாடுறதுக்கு ஆட்கள் கிடையாது, எந்நேரம் தொலைக்காட்சி தான் ஓடிட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு உதவி செய்கிறதுக்கு கிடையாது. வீட்டில் ஒரே பிரச்சனை, பொருளாதார சிக்கல், மருத்துவ கண்காணிப்பு இல்லை, அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை, தந்தைக்கும் தாய்க்கும் பிரச்சனை. இருக்கிற சூழ்நிலை ஒரு நச்சு சூழல் அப்படிங்கிற மாதிரி, நச்சு சூழல் டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ், அதாவது அழுத்தம், நச்சு அழுத்தம் மாதிரி இருக்கக்கூடிய சூழலாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தையுடைய வளர்ச்சியில் நிறைய பாதிப்பு இருக்குங்க. அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுசும் இதனுடைய பாதிப்பை தெரியும் அப்படிங்கிறாங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு தனியாகவே ஒரு துறையை ஏற்படுத்தி நீண்ட காலமாக ஆராய்ச்சி செய்து முடிவுகளை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. யூடியூப் தளத்தில் அவர்களுடைய நிறைய வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் நேரம் கிடைக்கும்போது கட்டாயம் பாருங்கள். வளரும் சூழலில் குழந்தைக்கு ஏற்ற எதிர்வினைகளை எல்லாம், அழுதால் நாமும் அதற்கு தகுந்த மாதிரி, சிரித்தால் அதுக்கு தகுந்த மாதிரி, விளையாடுனா கூட சேர்ந்து விளையாடி, எடுத்து சொல்லி, கூட ஆடி பாடி, அத்தனையும் குழந்தை கூட நம்ம செஞ்சோம்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, வளர்ச்சின்னு எதை சொல்கிறோம், மூளையில் ஏற்படக்கூடிய திசுக்களுடைய இணைப்பு வெகு வேகமாக மில்லியன் கணக்கில் நொடிக்கணக்கில் ஏற்பட்டு இருக்குங்கிறாங்க. மூளையின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையே இருக்கிற தொடர்பு மிக வேகமாகவே நடைபெற்று வருது, நாம் குழந்தையோடு செலவு பண்ணும் நேரத்தை பொறுத்து. நான் சொன்னேன் நச்சு சூழல்னு சொன்னேன், அதாவது குழந்தைகளுக்கு மன அழுத்தம், மன தளர்ச்சி, அதிக ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம்ல, திட்டல், அடித்தல், உதைத்தல், உணவு சரியில்லை, சரியான பாதுகாப்பாளர்கள் இல்லை, பெற்றோர்கள் இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்கள் பெரும் அனுபவங்களும் மூளையில் பதிவாகின்றன. இந்த குழந்தைகளுடைய பிற்கால வாழ்க்கையில் உணர்ச்சிகளில் பாதிப்பு ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் முதல் 3 வருஷங்களில் அவங்க அனுபவிக்கும் அனுபவங்கள் காரணம். இந்த அனுபவங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் பசு மரத்தாணி போல் அப்படியே பதிஞ்சிருது. மனசில் மட்டுமில்லை, உங்களுடைய மரபணுவிலும் கூட பதிவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு ஏற்ற சௌகரியமான, நல்ல, எளியதாக இருந்தாலும் மகிழ்ச்சியான சூழலை தந்தால் குழந்தைகள் சிறப்பாக வளருவார்கள். நாம் பார்க்குறோம் இப்போ நிறைய குழந்தைகள் வந்து எடை அதிகமாகவும் உடல் பருமன் தொல்லையோடும் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எந்நேரமும் தொலைக்காட்சி ஓடிட்டுருக்கு, வாங்கும் உணவுகள் எல்லாம் கடை உணவுகள், தீனி நிறையா இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி இருக்காங்க. விளையாடுவதற்கு, வெளியே போவதற்கு குழந்தைகளுக்கும் நேரமில்லை, பெற்றோர்களுக்கும் நேரமில்லை, அந்த குழந்தைகளுடைய மரபணுவிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. நிறைய குழந்தைகள் இப்போ என்ன பார்க்குறோம்னா, வெளிநாடுகளில் அதிக எடை தாண்டி உடல் பருமன் நோயில் 2வது கட்டம் வந்தவங்களுக்கு தான் கழுத்தை சுற்றி அந்த கழுத்து கருப்புன்னு சொல்கிற அக்கந்தோசிஸ் பார்க்குறோம். ஆனால் நம்ம ஊரில் மிக சிறிய வயதிலேயே சிலது எடை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கு தொல்லை ஏற்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் நம்ம குழந்தைகள் வளரக்கூடிய சூழல், உண்ணும் உணவுகள், விளையாட்டின்மை, தூக்கம் கெடுதல், இது எல்லாம் தான். அதனால் பெற்றோர்களே, இன்றைய காணொலியில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், மரபணு எப்படி இருந்தாலும் அது சில குணாதிசயங்களை குழந்தைக்கு தீர்மானிக்கும். ஆனால் குழந்தையினுடைய நல் வாழ்க்கைக்கு, நல் உடலுக்கு, உணர்வுக்கு, நல வாழ்விற்கு நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கின்ற எந்நேரமும், குழந்தையோடு செலவழிக்கிற நேரமும், குழந்தைக்கு கொடுக்கின்ற நல் வாய்ப்புகளும் தான் உதவியாக இருக்கும். சூழல் சார்ந்த மரபியலை நினைவில் கொண்டு நம் குழந்தை வளர்வதற்கு சிறப்பான ஒரு சூழலை அமைத்து தருவது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.